இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிகம் ராசி மார்ச் மாத பலன். மார்ச் மாதம் விருச்சிகம், இந்த கால புருஷனுக்கே 8வது ராசி விருச்சிகம். நீங்கள் மேஷத்தில் பிறந்தவங்களும் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களும் தான் அதிகமாக லைஃப்பில் சஃபர் ஆவாங்க, கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை மீறி ஜெயிக்கிறவங்களும் அவங்க தான். அதாவது அதிகமான கடினமான சூழலை அனுபவிக்கிறவங்களும் மேஷம் விருச்சிகம், அதை வின் பண்ணுறவங்க, அதை ஓவர் கம் பண்ணுறவங்களும் அவங்க தான். ஏன்னா வழியே கொடுக்குற கடவுள் தான் அவங்களுக்கு வந்து வழியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலையும் கொடுக்குறார். சரி, விருச்சிகம் கடந்த காலமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை குறிப்பாக 30 வயசுக்குள்ளவங்களுக்கு 7ரை சனி படாத பாதுபடுத்திட்டுருக்கு. டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், கன்ஃபியூஷன், ஒரு ஃபினான்ஷியலாகவே ஒரு ஸ்ட்ரக், வேலையில் திருப்தி இல்லை, வாழ்க்கையில் வந்து நெருக்கடி, ஒரு நெரிசல். சொல்லப்போனோம்னா விருச்சிகம் வந்து போராட்டமான ஒரு களத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். மார்ச் மாதம் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமா? இருக்குது. இந்த ராகு கேது பேச்சை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, 10ஆம் தேதி வரக்கூடிய அந்த ராகு கேது பேச்சு நம்மளே சொல்லியிருக்கோம். ராகு கேது விருச்சிகத்துக்கு பெரிய ஃபேவர் கிடையாது, 8இல் ராகு 2இல் கேதோ. பட் இன்கம் மட்டும் அந்த கேது சர்ப்பக்கோள்கள் எப்போல்லாம் இன்கம் ஹவுஸில் பார்த்தாலோ அல்லது இடம் பொருந்தினாலோ இந்த சர்ப்பக்கோள்கள் உங்களுக்கு இன்கம் கொடுக்கும். அந்த வகையில் கேது குருவுடைய வீட்டில் வர்றதுனால வருமானத்துக்கு இந்த சர்ப்பக்கோள்கள் கொடுக்கும். அதுவும் இந்த நெகட்டிவான அந்த சர்ப்ப பிளானட்ஸ் என்ன பண்ணோன்னா, ஓவர்சீஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம், நம்ம நாட்டு வருமானம் இல்லாமல் வேறு நாட்டில் வேலை செய்கிறவங்க, வேறு நாட்டில் தொடர்பு செஞ்சு வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது நல்ல பலன் இருக்கா? சனி 2ஆம் இடத்துல என்ன காசு வந்தாலும் அந்த காசை கரைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சனி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பார்வை 8. இந்த மாதம் ஒரு பெரிய அட்வான்டேஜ், குரு 26ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் போகும்போது, இந்த தனுசு வீடுங்கிறது தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி குரு, அந்த குரு கேதுவோட இணையம் காலம் உங்களுக்கு வருமானம், திடீர் வருமானம், திடீர் முன்னேற்றம், கொடுத்த பணம் திரும்பி வர்றது, கொடுக்கல் வாங்கலில் வந்து ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப், கடன் கிடைக்கிறது, பலமான காலமாக அமையறதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. இதெல்லாம் இந்த மாதம் 2nd ஆஃப், அதாவது 26ஆம் தேதிக்கு மேலே. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதத்துடைய துவக்கத்திலேயே மேஷமில் ஆட்சியோடு இருக்கார். ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு பலம் அதிகம். அதே செவ்வாய் விருச்சிகத்தை 22ஆம் தேதியிலேருந்து பார்வையிடுவார். எப்பெல்லாம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்வையிடுறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு யோக பலன், முன்னேற்ற பலனை நிச்சயம் கொடுக்கும். இது ஒரு வகையான ஒரு அமைப்பு. அடுத்தது, இந்த செவ்வாயை தாண்டி வேறு என்ன கோள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு தசம கேந்திராதிபதி. தசம கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய, தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ராசிக்கு ஆரம்பத்திலே 4ஆம் இடத்திலும் அதற்கு பிறகு 5ஆம் இடத்திலும் இருப்பதால் இந்த சூரியன் உங்களுக்கு மிக ஒரு பலமான இடம். அப்போது சூரியனுடைய ஒரு ஆளுமை உங்களுக்கு வேலை, வருமானம், தொழில், தொழில் சார்ந்த வாழ்க்கை, கல்வி, கல்வி திட்டங்கள், எதிர்கால திட்டங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் வேலை முயற்சி பண்ணாலும் கூட, எக்ஸாம் ட்ரை பண்ணால் கூட கிளிக் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் சூரியனுக்கு பலம். அப்போ சூரியனுடைய இந்த அமைப்பு மட்டுமே இந்த விருச்சிகத்துக்கு மிக சாதகமான ஒரு பயணத்தை கொடுக்கும். புதன் உங்கள் ராசிக்கு தேவையில்லாத ஒரு கிரகம், அது பெரிதாக யோகத்தை கொடுக்காத கிரகமாக இருந்தாலும் அடிப்படையில் புதன் வித்யாகாரகன், அந்த கிரகம் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று அது பின்னோக்கி வரும் காலம் மிகவும் சாதகம். சுக்கிரன் 3, ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செய்து, விசாரணை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்ட பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. ஏன்னா சர்ப்பங்கள் வந்து 2ஆம் இடம், 8ஆம் இடம் ப்ளஸ் குரு 2ஆம் இடத்துல வரனால குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஆதாய பலனை கொடுத்தாலும் சுக்கிரன் 3, இதெல்லாம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுறது மிக மிக அவசியம். ஓவரால் நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஓரளவுக்கு சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி, ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து, மாணவர்கள் கல்வி திட்டங்களை நல்ல சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து, அதே மாதிரி உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து, ஒரு மிக சிறந்த ஒரு ஆளுமை தன்மையை கொடுத்து, வேலைகளில் நல்ல மாற்றங்கள், மன நிறைவை கொடுத்து, இந்த மாதம் இந்த வருடங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக விருச்சிகத்துக்கு அமையும்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்கிறதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கும் இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒரு வேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் வி ஜே இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு ஆறு ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும், பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த ஆறு ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ், ஒரு எழுத்தாளர், புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த ஆறு ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த ஆறு ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும், முதல்ல அந்த ஆறு ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாருனா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு மூன்றாம் இடத்துல ராகு, மூன்றுனா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு ரெண்டாம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மூணு நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த மூணு ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு அடுத்து 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 நெக்ஸ்ட் லெவலில் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கிறது தான் அந்த ராகுடைய வேலை, ஃபாஸ்ட், குயிக். ஸோ மிதுனத்தில் இந்த ராகு வரும்போது ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மையான ஒரு கிரகம், பயங்கரமான புத்திசாலி இருந்த வேலை செய்ய வைக்கும், ஐடியாஸை அப்ளை பண்ணி வெற்றியை கொடுத்துரும், இது ராகு. அப்போ ரிஷபம்க்கு எதிர்பார்க்காத வருமானத்தை கொடுக்கறது ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அடுத்தது சிம்மம், இந்த சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு, 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபம், ப்ராஃபிட். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, அந்த நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு அடையாளம், ஒரு புகழ், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கும், பெரிய பணக்காராக வந்து, அதாவது லாஸ்ட் இயர் நீங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு தான் நான் வந்து வேலை பண்ணுறேன் வருஷத்துக்கு, என்னோடய வருமானம் அவ்வளோதான்னா, இந்த முறை இந்த சிம்மத்துக்கு ராகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அப்படியே எங்கேருந்து வரேனே தெரியாது, வேகமாக இருக்கும், இது ஒரு பலன். அடுத்தது கன்னி, கன்னிக்கு 10ல் ராகு, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை, வருமானம், தொழில். 10ல் ஒரு அசுபக்கோளான ராகு இருந்தால், அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராகு இருந்தால், திடீர் வளர்ச்சி, பிரயாணத்தில் வெற்றி, வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் கல்வி, புகழ் கீர்த்தி, இதெல்லாம் ராகு கொடுக்கும். கன்னிக்கு மற்ற கோள்கள் எதுவும் அவ்வளோ ஃபேவரில், பட் ராகு டிரான்சிட் எக்ஸலண்ட். சரி, இதுக்கப்புறம் வேறு என்ன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா துலாம், ரொம்ப ரொம்ப நல்ல பலன் துலாம். 9